வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இந்த வீடியோ தொகுப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஜோதிடம் கற்றுக்கிற ஆர்வம் இருக்குது. யாருக்கு தான் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்காது. ஆனால் பல கேள்விகள் இருக்கும். கற்றுக்கணும்னு நினைக்கும்போது அவங்க மனசில் பல கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த வகுப்பு இணையறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில தகவல்களை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக பல முறைகள் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முறை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா திரு புதுவுடைமூர்த்தி அவர்கள். இவங்க லக்னம், ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அந்த லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 120 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுள். இந்த ஆயுள் 12 பாவங்களுக்கு பிரித்து கொடுத்து ஒவ்வொரு பாவத்துக்கும் 10 வருடம் அப்படின்னு கணக்கு வச்சு இந்த லக்னம் வளரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முறையில் லக்னத்தை வளர்த்தி உங்கள் வயதுக்கு ஏற்ப உங்கள் லக்னம் எங்கே இருக்குன்னு பார்த்து பிறக்கும்போது இருந்த கிரகநிலைகளை கொண்டு பலன் எடுக்கும் முறை தான் ஏஎல்பி ஜோதிட முறை. இந்த மாதிரி ஒரு முறையில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப துல்லியமாக இருக்குது. பலன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, துல்லியமாகவும் இருக்குது. சரிங்களா, இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா 15 வகுப்புகள் கொண்ட ஒரு அடிப்படை வகுப்பு. புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கட்டமைச்சிருக்காங்க. இதில் 10 ஆசிரியர்கள் பங்கெடுத்து அதில் இந்த வகுப்புகளை நடத்தி கொடுக்குறாங்க. சரிங்களா, இதில் என்ன நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது அப்படின்னா, 15 நாளில் என்னால் பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 15 நாளில் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க. 5 வகுப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்படைகள் இருக்கும். ஜாதகம், கட்டம்னா என்ன, ராசினா என்ன, அதனுடைய பெயர்கள், அதனுடைய அதிபதிகள், நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், கிரக காரகத்துவம், அதுக்கப்புறம் கிரக ஆதிபத்தியம்னு 5வது வகுப்பு இருக்கும். இந்த 5வது வகுப்பில் இருந்தே உங்களுக்கு பலனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் போக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கேக்கு தயாரிக்கிறாங்கன்னா முதல்ல ஒரு பிரெட் பீஸ் வைப்பாங்க ரவுண்டாக, அதுக்கு மேலே ஒரு க்ரீம் போடுவாங்க, திரும்ப அதுக்கு மேலே ஒரு பிரெட் வைப்பாங்க, திரும்ப க்ரீம் போடுவாங்க. அப்படி படிப்படியாக அதை கட்டமைச்சு அழகாக வரும். நீங்கள் அந்த படிப்படியாக கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறதுனால 15வது வகுப்பு முடியும் போது எந்த ஜாதகம் கொடுத்தாலும் உங்களுக்கு பலன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஜோதிடத்தில் திறன் பெற்றிருப்பீங்க. இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த வகுப்பு போயிட்டுருக்கு. வந்ததில் 90% பேர் படிச்சிடுறாங்க, பலன் சொல்ல முடியுது. மீதி 10% பேருக்கு கூட 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த 2வது வாய்ப்பு ஏற்கனவே படித்தவங்க திரும்பவும் படிக்கிறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஏன்னா அவங்கள கூட நம்ம பலன் வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் படிக்கணும், இதுக்கு புதுவுடைமூர்த்தி ஐயானுடைய ஒரு லட்சியம் ஒரு காரணம். லட்சியம் என்னென்னா, ஜோதிடம்ன்றது அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றின அவங்கவுங்களுடைய புரிதலை கொண்டு தான் அவங்க வாழ்க்கை பயணம் தெளிவாக வர முடியும். உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறதுன்னா, அது எது எனக்கு பிராப்தம் இருக்குது, எனக்கு எது வந்து சரி வராது அப்படிங்கிறத புரிஞ்சு என் பயணத்தை நானே தீர்மானிக்கணும். அப்போது எனக்கு எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களையும் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய தேவையே. அது நீங்களே தெரிஞ்சுக்கும் போது உங்களை விட துல்லியமாக அதை யார் கணிச்சிட முடியும். உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கணும், எது விதி அமைப்பு, எதை மாற்ற முடியாதுன்னு நீங்களவா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்தவர்களை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கற்றுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்காங்க. சரி, இதுக்கு மேலே ஏதாவது வகுப்பு இருக்கா? ஆமாம், வகுப்பு இருக்குது. ஆனால் இது அடிப்படை உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஜாதகம் வரைக்கும் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். அல்லது இன்னொரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா
அவர் என்ன தான் சொல்கிறாருன்றதை புரிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு கிடச்சிருக்கும். தேவைப்படும் போது ரொம்ப துல்லியமாக எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு பலன் கேட்க போகிறீங்கன்னா ஜோதிடர் என்ன சொல்ல வராருன்னு புரிந்துக்கிற திறன் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். கரெக்டாக அதற்காகவும் இந்த வகுப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலே நான் ஒரு பாரம்பரிய ஜோதிடரே ஆகணும், தொழில்முறை ஜோதிடராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல. பொதுவுடை மூர்த்தி ஐயா, நீங்கள் வகுப்பு எப்படி படித்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு அட்வான்ஸ் வகுப்பு போகிறதும் போகாததும் இருக்கும், சரிங்களா? ரைட். இந்த வகுப்பு எப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா, 15 வகுப்புகள் அப்படின்னு சொன்னேன். ஒரு சில நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு வகுப்பையே 2 நாட்கள் தொடர்ந்து நடத்துவோம். ஒரு பாடம் அது 2 முறை, இன்றைக்கி 1 முறை, நாளைக்கு 1 முறை அப்படின்னு 2 முறையாக நடத்துறதுனால அந்த மாதிரி வகுப்புகள் 30-35 நாட்கள் வரைக்கும் போகும். அதுக்கு நீங்கள் திட்டமிட்டுக்கணும். இந்த வகுப்பினுடைய நேரம் அதிகாலை 4:30 to 7 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டியும் நடக்கிற நிகழ்வாக தான் இது இருக்குது. இந்த நேரம் தேர்ந்தெடுத்ததுனுடைய பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், உங்களுக்கு வேறு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது, உங்கள் முழு கவனம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நோக்கம். உங்கள் முழு கவனம் இங்கே ஈடுபட்டால் உங்களால் துல்லியமாக உள்வாங்குதல் நடக்கும். ஏன்னா ஜோதிடம் படிக்கிறது ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வு இல்லை, இது ஒரு அனுபவம் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு தான் எங்களுடைய பார்வை. அப்போ அந்த அனுபவத்தை கொடுக்கணுன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க வகுப்புலேயே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு உங்களுக்கு தொந்தரவு இல்லாத நேரமாக தான் இந்த 4:30 to 7 அப்படிங்கிற நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். வகுப்பு 4:30 to 6:30 மேக்ஸிமம் 7 வரைக்கும் போகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆல் மியூட்டில் தான் இருக்கும், ஜூமில் நடக்கும். இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்க வேண்டியது, சரிங்களா? வகுப்பை மிஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்டிங் செய்தியும் தரமாட்டாங்க. ஏன்னா இது அனுபவம் பாருங்கள், நான் நேற்று சாப்பிட்ட லட்டு எப்படி இருந்ததுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? நீங்கள் சாப்பிட வேண்டியதை நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்துக்கணும், கரெக்டாக? உங்கள் அனுபவங்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்காமல் சரியான நேரத்தில் உள்ளே வந்து முழுவதுமாக அனுபவபூர்வமாக உணர்ந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, சரிங்களா? ஸோ இதில் பாடத்திட்டங்கள் இருக்குது, ஆனால் நோட்ஸ் தரதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக நோட்ஸே இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்து புரிந்து உணர வேண்டிய விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. 5வது வகுப்புலேருந்தே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகங்கள் நிறைய கொண்டு வாங்க, அதில் இங்கே சொல்லித்தரக்கூடிய விதிகளை டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் வகுப்பே. அதனால் இது அனுபவ ரீதியான பாடமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே சொல்லித்தர விஷயங்களை உள்வாங்குதல் ரொம்ப முக்கியம். இப்போ 6:30 வரைக்கும் பாடம் நடத்துவாங்க, நடத்துகிற பாடம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது, பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு. கேட்பதை உள்வாங்குதல் அதுதான் முதல் நோக்கம். 6:30 மேலே கேள்வி பதில் செஷன் ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ஜூம்லேயே ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க யார் முதல்ல ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணி எல்லாருக்குமான வாய்ப்புகள் தரப்படும். அது வாய்ப்பு தர்றதை பற்றி உங்கள் வகுப்பில் விழாவாரியாக அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு தரும்போது அன்றன்றைக்கு நடத்தப்பட்ட பாடங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி பதில்களாக தான் அது போகும், சரிங்களா? இது போகவும் உங்களுக்குன்னு ஒரு வாலண்டியரை கோச்சாக உங்களுக்கு அலாட் பண்ணப்படும். அந்த கோச்சுக்கிட்ட நீங்கள் தினப்படிக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அந்த வீட்டு பாடங்களை அதை செய்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஷேர் பண்ண விஷயங்களை சரி தவறுகளை அவங்க உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை மேம்படுத்துவாங்க. வகுப்பு பாடங்கள் நடக்கும்போது வகுப்பில் கேட்க முடியாத கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் அந்த கோச்சுக்கிட்ட அவங்களுடைய நேரம் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி வச்சுருக்கு, சரிங்களா? இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுருக்குறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். இந்த 30-35 நாட்கள், ஏன்னா இது எக்ஸாக்டாக இத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கணக்கில், பாடம் வந்து 15 வகுப்புகள் தான், இது 6:30 to 7:00 வகுப்பு முடிஞ்சிடும். ஆனால் கேள்வி பதில்ன்றது 8 மணி வரைக்கும் கூட போகும்,
9 மணி வரைக்கும் கூட போகும். உங்களால் முடிந்தால் நீங்கள் இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ கேட்க முடியுதோ அவ்வளவும் கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேட்க முடியலன்னா இங்கே கட்டாயம் இல்லை, 6:30 வரைக்கும் நீங்கள் இருக்கிறது கட்டாயமாக இருக்கணும், அது மிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பாடம் மிஸ் ஆகும், சரிங்களா? ரைட். இது ரிஜிஸ்டர் பண்ணுற முறை என்ன, வகுப்பினுடைய கட்டணத்தை நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பிச்சாரோ அவரை கூப்பிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெட் ஒன்று அனுப்புவாங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய பர்சனல் தகவல்கள் அங்கே கேட்கப்படும், அது வேறு யாருக்கும் பகிரப்பட மாட்டாது. உங்களுடைய வகுப்பிலேயே அந்த நேரத்தில் கேள்வி கேட்கும்போது இது உங்களுக்கு தேவைப்படுன்றதை முதல்லையே கலெக்ட் பண்ணுறதுக்கான தகவல் தான் இது. இது வேறு யாருக்கும் எக்காரணம் கொண்டும் தகவல் பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது. இது உங்களுடைய ரொம்ப பர்சனல் டேட்டா, நாங்கள் அதை கட்டாயமாக மதிக்கிறோம், அதை கட்டாயமாக யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த டேட்டா உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுடைய சீரியஸ்னஸ்ஸை எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் இதை கேட்குறோம். வேறு எதுக்கானக்கும் நோக்கமும் எங்களுக்கு இல்லை, சரிங்களா? இதை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும், பணத்தை அனுப்பிச்சிட்டு பணத்துக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அலாட் பண்ணப்படும், வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 1 முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரப்படும். இந்த நம்பரை உங்கள் ஜூம் நேம், டிஸ்பிளே நேம்னு இருக்கும், இந்த டிஸ்பிளே நேமில் உங்கள் பேருக்கு முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுக்கிட்டு தான் வகுப்பில் நீங்கள் உள்ளே வரணும். இந்த வகுப்புக்கு உள்ளார வர்றதுக்கு இந்த நம்பர் இல்லாதவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வகுப்புக்கு நான் கட்டுத்திட்டங்களை வகுப்புலேயே உங்களுக்கு முதல் வகுப்பில் அறிமுக வகுப்பாக இருக்கும், அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. மேற்கொண்டு எனக்கு ஜோதிடம் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம். இது வந்து எனக்கு முடியுமா முடியாதான்னு பேச்சே இல்லை. எனக்கு கணக்கு வருமா வராதான்னு ஒரு கேள்வி இருக்கும். கணக்கு வருமா வராதான்றது முக்கியமே கிடையாது, சரிங்களா? எனக்கு வந்து ஒரு 4 காய்கறி வாங்குகிறேன், 4 கிலோ என்ன விலை அப்படின்னு சொன்னால் மீதி ரூபாய் என்னன்னு எனக்கு கணக்கு தெரிஞ்சுதான் வேணும் வாழ்க்கைக்கு, அடிப்படை வாழ்வாதாரம், கரெக்டாக? அப்படி தான் ஜோதிடம் உங்களுக்கு. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையே இல்லை. அப்படிங்கிறனால தான் எல்லோருமே குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதுவடிமூர்த்தி ஐயா இந்த மாதிரி ஒரு வகுப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக இழுத்து ரொம்ப ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 15 வகுப்புகளில் அதை ரத்தின சுருக்கமாக்கி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இதில் கணித முறைகளை அறவே நீக்கிட்டாங்க. கணிதம்ன்றது பெரிதாக இங்கே பங்களிப்பே இருக்காது. அந்த கணிதம் தான் ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துக்கு. அந்த கணிதத்தை முழுக்க முழுக்க ஒரு சாஃப்ட்வேராக மாற்றிட்டாங்க. இந்த சாஃப்ட்வேரை உங்கள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அது ஃப்ரீ சாஃப்ட்வேராகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வாங்கணுன்ற கட்டாயம் இல்லை உங்களுக்கு, சரிங்களா? இந்த வகுப்பு முடியும் தருவாய் வரைக்கும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எனக்கு பலன் நல்லா சொல்ல வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாஃப்ட்வேரை எனக்கு துளிதத்துக்காக, நான் இன்னும் அக்யூரேட்டாக எப்போ ஆரம்பிக்குது இந்த நிகழ்வு, எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு துல்லியம் எப்போ தேவையோ அந்த நேரம் தான் இந்த சாஃப்ட்வேர்னுடைய தேவை, பெய்டு சாஃப்ட்வேராக உங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்குன்னு அலாட் பண்ணப்பட்ட கோச்சுக்கிட்ட தொடர்பு கொண்டு இதை வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினால் போதுமானதாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு செலவு இல்லை. புஸ்தகம் இங்கே நிறைய இருக்குது, 6 இதுவரைக்கும் பதிவுபட்டிருக்கு. இந்த புஸ்தகங்கள் கூட வகுப்புக்கும் புஸ்தகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. வகுப்பு முடித்த பிறகு உங்களை மேம்படுத்துறதுக்கு புஸ்தகங்கள் உபயோகப்படும். புஸ்தகங்களை வாங்கி படிச்சுட்டு எனக்கு அது புரிதல் பத்தலைன்னு நிறைய பேர் வகுப்புக்கு வராங்க. ஸோ இங்கே ப்ரியாரிட்டி இருக்குது, முதல்ல வகுப்பு, 2வது சாஃப்ட்வேரு, கடைசியாக புஸ்தகம். இந்த ஆர்டரில் உங்களுடைய பர்ச்சேசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், சரிங்களா? எங்களுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வரணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சவரை திரும்ப தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அமைப்பு இருக்கா? அப்படி ஒரு அமைப்பு இல்லைங்க. முன்னாடியெல்லாம் கணிதத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில், சாஃப்ட்வேர்லாம் இல்லாத காலகட்டத்தில் கணிதம் வராதவங்கள ஜோதிடம் வராதுன்னு சொல்லி தடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது உண்மையும் கூட. அது இன்றைய காலகட்டத்துக்கு அது பொருந்தலை. அப்படிங்கிறதுனால தான்
எல்லாராலையும் ஜோதிடம் கற்க முடியும்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் ஜாதக நிகழ்வுகளில் உங்களுக்கு ஜோதிடம் படிக்க வாய்ப்பிருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்வே இல்லை, எல்லாருமே படிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஜோதிடம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு உற்ற வழிகாட்டியாக. கடைசியாக இப்படி ஒரு கதை சொல்லி உங்களுக்கு முடித்தா நல்லாயிருக்கும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், அது கூடவே ஒரு மேனுவல் வருது. இந்த மேனுவல் பயன்படுத்தாமல் கூட இந்த வாஷிங் மிஷினை நான் உபயோகப்படுத்த முடியும். ஆனால் இந்த மேனுவலை சரியாக படித்து பயன்படுத்திட்டேன்னா அந்த வாஷிங் மிஷினுடைய முழு தன்மைகளும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் பாருங்கள். அப்படி தான் என் வாழ்க்கையை, எனக்கு இந்த வாழ்க்கை பயணத்தை கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கிறத எல்லோரும் நம்புகிறோம், கரெக்டுங்களா? அந்த கடவுளே தான் என் வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்க போகுதுன்ற மேனுவலை ஜோதிடமாக கொடுத்துருக்காரு. அந்த மேனுவலை சரியாக படிக்க தெரியலன்றதான் நம்மளுடைய சிக்கலை. ஒரு சிலர் வந்து துபாயிலேருந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்துடுறாங்க, இல்லை லேப்டாப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மேனுவல் வந்து உருதுல இருக்கும், எனக்கு படிக்க தெரியலன்னா அரபியில் இருக்கும், எனக்கு படிக்க தெரியலன்னா அந்த லேப்டாப்பை முழுமையாக பயன்படுத்துறதுக்கான திறன் என்கிட்ட இல்லாமல் இருக்கும். இப்படி தான், சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஏற்ற முறை மொழியில் உங்களுக்கு புரியும்படியாக அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தந்துட போகிறோம். இந்த 15 வகுப்புகள் தாராளமாக போதுமானது, உங்களால் படிக்க முடியும். ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா உங்கள் அடிப்படைகள் தெரியும், ஆனால் இங்கே அப்ரோச் வேறு. அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற முறையில் நீங்கள் இங்கே வந்து பாடம் படித்தீங்கன்னா உங்கள் முழு மனதில் உங்களை ஈடுபாட்டோட உங்கள் கிரகிக்கிற சக்தி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, ஆனால் இங்கே இருக்கிற அப்ரோச்சை கற்றுக்கணுன்றதுக்காக வரணும். நீங்கள் இந்த வர்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மனநிலையோடு வந்தீங்கன்னா உங்கள் புரிதல், உங்கள் உணர்தல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கடைசி நாட்களில் வந்து பதிவு செய்யாதீங்க. கடைசி நாட்களில் அடுத்த வகுப்புக்கான பதிவு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் எந்த தேதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் முன்னாடியே உங்களை பதிவு செய்துக்கோங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. நன்றி. திரும்ப இந்த வாய்ப்பு உங்களுக்காக கொடுத்துருக்க புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களையும் நன்றி சொல்ல சொல்லி வேண்டிக்கிறேன். வணக்கம்.